என்னதான் ஒரு ஹீரோ நானும் மாசிரோ தானே காட்டிக்கிற மாதிரி வருஷத்துக்கு 10 படம் கொடுத்தாலும் அவங்க மாசிரோ இமேஜ் ஆடியன்ஸ் கிட்ட தூக்கி நிறுத்தணும்னா அதுக்கு அவங்க படங்கள பெஸ்ட் ஆன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இதுல ஹீரோ விட ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ்க்கு தான் பெரிய பங்கு இருக்கு. அப்படி நம்ம ஃபேவரட் ஹீரோஸோட பெஸ்ட் ஆன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்னென்ன, அந்த ஆக்ஷன் சீன்ஸ் ஷூட்டிங் அப்ப நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ்ஃபேக்ட். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆக்ஷன் சீக்வன்ஸ் 2013 வந்த விஸ்வரூபம் படத்துல இருந்துதான். இந்த படத்துல கமலோட டிரான்ஸ்பர்மேஷனை பார்த்து எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அம்மாஞ்சியா இருந்த ஒருத்தனோட வாழ்க்கை முடிய போதுன்னு தெரிஞ்ச உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே அடுத்து என்ன ஆக போகுது, இவர் செத்துட்ட கதை எப்படி போகும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 15 செகண்ட்ஸ்குள்ளவே அங்கிருந்து எல்லாருமே உலக நாயகன் அடிச்சு தும்சம் பண்ணுவாரு. இந்த எல்லா விஷயமும் கண்ணி மிக்கிற கேப்ல நடந்துச்சுன்னு சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக டேப்ல இருந்து ஒரு டிராப் தண்ணி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட்டை ஸ்லோ மோஷன்ல ஒன்ஸ் ரீகேப் பண்ணி காட்டிருப்பாங்க. அந்த சீனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இவன் யார் என்று தெரிகிறத சாங்க வேற போட்டு சும்மா அல்டிமேட் ஃபீல் தந்திருப்பாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. பட் இந்த லெவலுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற எந்த படத்தையும் பார்த்திருக்க மாட்டோம். பிகாஸ் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா நம்ம உலக நாயகன் ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு. அதுவும் அவர் கையில இருந்து கட்ட அவுத்து விடுவோம் அரபிக் மொழியில ப்ரே பண்ணுவாரு. அந்த சீன்ல கொஞ்சம் கூட அச்சு பேசுறமோ உண்மையான அரபின்னு எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு தெளிவா பேசிருப்பாரு. அண்ட் இந்த சீனோட எண்ட்ல கோட் ரெட்ன்ற வட யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த கோட் ரெட் டைலாக்கா விக்ரம் படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. എന്നിട്ട് ഞാൻ പുറത്തു വന്നില്ലെങ്കിൽ നേരെ മാമന്റെ അടുത്ത് പോയി കോഡ് റെഡ് എന്ന് പറയണം. ഒരുവേളെ നാം വെളിയിൽ വരലെന്നാ വാട്ട് ദ കോഡ് ഇസ് റെഡ് കോഡ് കോഡ് റെഡ് കോഡ് இப்ப புரிஞ்சது அந்த டைலாக் யார் விதப்பட்டதுன்னு. இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ் லீ விட்டக்கரன்ற ஃபாரின் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் ஃபாஸ்ட் 5 கேப்டன் மார்வல் வேர்ல்ட் ஃபேமஸ் படங்களுக்கு ஸ்டன்ட் கோரியோகிராஃபரா வேலை பார்த்திருக்காரு. இவர் இந்தியன் சினிமாக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நம்ம உலக நாயகன் தான். அது போக தாய்லாண்டை சேர்ந்த ஃபேமஸ் ஸ்டன்ட் டீமான ஜெய்கா ஸ்டன்ட் டீமும் படத்தை ஸ்டன்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த படத்துல 12 ஸ்டன்ட்மென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 12 பேருமே ஃபாரினர்ஸ் தான். எது எப்படியோ தமிழ் படத்திலேயே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபைட் சீன் உலக நாயகன் புண்ணியத்துல பார்த்து என்ஜாய் பண்ணோம். அடுத்து பார்க்க போற ஆக்ஷன் சீக்வன்ஸ் அசுரன் படத்துல வந்து இன்டர்வல் ஃபைட் சீன் தான். இந்த சீனோ கிட்டத்தட்ட பாஷா படத்தோட டிரான்ஸ்பர்மேஷனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். தன்னோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தனக்குள்ள இருக்க மிருகத்தை தூங்க போட்டு ரொம்ப அப்பாவியா சுத்திட்டு இருந்த தனுஷ் தன்னோட பையனை கொல்ல வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சும்மா வெறி பிடிச்சி எல்லாரையும் அடிப்பாரு. பட் யாருமே கொல்லாம போயிடுவாரு. பிகாஸ் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அவரோட ஃபேமிலி தனியா நிக்கும்னு யோசிப்பாரு. இந்த சீன்ல தனுஷ் மாசிரோனு மட்டும் ப்ரூவ் பண்ணல, ஒரு நல்ல அப்பானும் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டன்ஸ் கொரியோகிராஃப் பண்ணது பீட்டர் ஹெயின் மாஸ்டர். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ பீட்டர் ஹெயின் மாஸ்டருக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்திருக்கு. பட் அவரால் ஷூட்டிங் டேஸ் தள்ளி போயிடக்கூடாதுன்னு ரெகுலரா ஸ்பாட்டுக்கு போய் ஸ்டன்ஸ் ஏதோ கடமைக்குன்னு பண்ணாம சும்மா இறங்கி செஞ்சு தந்திருப்பாரு. இந்த ஸ்டன்ஸ் ரொம்ப ரா டைபிக்கல் வில்லேஜர் ஃபைட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபைட்டர்ஸ்க்கு நிறைய பிராக்டிஸ் தந்திருக்காரு. பொதுவாக ஒரு ஃபைட்டர் கை அசைக்கிறப்போ கராத்தேமோ இல்ல அவங்க கத்துக்கிட்ட வேற மெரிட்டல் ஆர்ட்ஸோட மூவ்மெண்ட் தான் வரும். பட் இந்த சீன்ல ஃபைட்டர்ஸ் அதையும் யோசிச்சு கை மூவ்மெண்ட் கால் மூவ்மெண்ட் கூட பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க. அண்ட் கென்னுக்கும் ஷூட்டிங் அப்ப நிறையவே அடி விழுந்திருக்கு, அப்பதான் ஒரிஜினலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் வச்சு செஞ்சிருக்காங்க. பீட்டர் ஹெயின்க்கு மட்டும் இல்ல அவரோட ஒய்ஃபுக்கும் இந்த ஃபைட் சீன் ரொம்ப பிடிக்குமா. அண்ட் நம்ம பீட்டர் ஹெயின் மாஸ்டருக்கு நார்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ்ல இருந்து இந்த படத்துக்காக பெஸ்ட் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் அவார்டு கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற ஆக்ஷன் சீக்வன்ஸ் விடுதலை படத்துல கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ். என்னங்க ஏன் ஆக்ஷன் ஹீரோ லிஸ்ட்ல சூரியன் சேர்த்துட்டீங்களா, இது எப்பன்னு ஷாக் ஆகாதீங்க. விடுதலை படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் ஒரு மாதிரி காதல் கருணை தவிப்பு மாசனு எல்லாம் கலந்த ஒரு சீன் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தது இந்த ஒரு சீனுக்காக தான். சோ கண்டிப்பா வெற்றிமாறன் அங்க ஏதாவது ஸ்பெஷல் எலிமெண்ட் வச்சிருப்பான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ சூரிய சுமார் 40 அடி ஹைட்ல இருக்க ஒவ்வொரு ஓட்டு வீடு மேலேயும் பறந்து பறந்து விஜய் சேதுபதியை சேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனா ஆடியன்ஸ சீட்டை விட்டு எழுந்துக்க விடாத அளவுக்கு சீட்ல ஃபெவிக்கால் போட்டு ஒட்ட வச்சிருந்த ஒரு மாசின் எனக்கு பாவமா இருந்தது. பட் அது இது பண்ணாரு. அடுத்து பார்க்க போற
ஃபைட்ஸின் வலிமை படத்துல வந்த பைக் சேசிங் சீன் தான். பொதுவா பைக் ஸ்டன்ஸ்னாலே நம்ம ஏகே அசால்ட் அடிச்சு தூள் கலப்பிடுவாருன்றது ஊரறிந்த உண்மை. அது இந்த சீன்லயே நம்ம ஏகே ப்ரூவ் பண்ணிருப்பாரு. சும்மா மிஷன் இம்பாசிபிள் படத்துல வர பைக் சேசிங் சீனுக்கு ஈக்குவலா பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட அல்டிமேட்டா பண்ணிருப்பாரு ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன். இந்த சீனை கம்ப்ளீட்டா ஹைதராபாத் ஹைவேஸ்ல பண்ணிருப்பாங்க. அப்ப ஏகே ஒரு பைக் ஸ்டன்ட் பண்ணிருப்பாரு, அது பண்றப்ப பைக் வழுக்கி விட்டு ரோட்ல விழுந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அங்க இருந்த படத்தோட டீம் எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க. ஆனா ஏகே அவங்க வரத்துக்குள்ளே எழுந்துச்சு பைக்கு என்னாச்சுன்னு பார்த்தாராமா. அண்ட் தனக்கு அடிபட்ட மாதிரி வெளியே காட்டிக்கலையா. அங்க பெருசா சீன் கிரியேட் ஆக விடாம ஆக்டர் கார்த்திகேயோட பைக்ல ஏறி கேரவனுக்கு போயிட்டாராமா. அங்க போய் ஷர்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தப்ப முதுகு ஃபுல்லாவே மேஜர் இன்ஜுரி ஆயிருக்கு. ஆல்ரெடி கோவிடால படம் டிலே ஆயிட்டே போனதுல தன்னால ஷூட்டிங் கிடையவேனு அவ்வளவு அடியோடவே நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கு போனாராம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டே ஷூட்டுக்கு பெங்களூர்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதே மாதிரி பைக் ரெடி பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல இறக்கிருக்காரு. இதை பத்தி அவரோட கோ ஆக்டர் கார்த்திகேயா அண்ட் ஸ்டன் மாஸ்டர் திலீப் ரெண்டு பேருமே அவங்க கலந்துகிட்ட இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. அவர் உளுந்து ஏஞ்சனு எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, பைக் என்னாச்சு பாருங்க, பைக் என்னாச்சு பாருங்க சார். ஏன்னா அடுத்து அவங்க எடுத்து அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்கு, இதெல்லாம் நின்று போயிட அப்படிதான் யோசிக்கிறத தவிர அவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கவே இல்லை. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு பேசி ஹைதராபாத்ல இந்த மாதிரி பைக் இருக்கா, இல்ல எங்க இருக்கு, பெங்களூர்ல ஒரு வண்டி புதுசா இருக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க, அடுத்த நாள் காலைல ஷூட்டுக்கு ரெடி வண்டி. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பக்க போறது தளபதியோட கத்தி படத்துல வந்த காயின் ஃபைட். அது எப்படி ஒருத்த 50 பேர் அடிக்க முடியும்? ஆடியன்ஸோட கேள்விக்கு லாஜிக்கா காயினை வச்சு பதில் சொல்லியிருப்பாரு இந்த படத்துல ஸ்டன் மாஸ்டர் அனல் அரசு. இந்த சீன சதீஷ் ஒவ்வொரு டைம் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற கேப்ல எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு துவச்சு அவங்க வந்த லாரில ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருப்பாரு தளபதி. அந்த ஃபைட் மட்டும் இல்ல, ஃபைட்டுக்கு போட்டிருந்த பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும். கத்தி படத்துல 100வது நாள் செலிப்ரேஷன் அன்னைக்கு அனிருத்தரோட யூடியூப் பேஜ்ல இந்த காயின் ஃபைட் தீம் பிஜிஎம்மோட சேர்த்து மொத்தமா 6 பிஜிஎம் ரிலீஸ் பண்ணாரு. இந்த பிஜிஎம்ஸ்க்கு மட்டுமே 10 மில்லியன் வியூஸ் போச்சு. இந்த ஃபைட் சீனும் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீன் சொல்லலாம். இந்த படத்துல ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் அனல் அரசு இந்த கத்தி படத்துக்காக பெஸ்ட் ஸ்டன்ட் கொரியோகிராஃபர்னு சைம் அவார்ட் வாங்கினாரு. அடுத்து பக்க போற பயங்கர மாசான ஃபைட் சீன் சர்தார் படத்துல வந்து ஜெயில் ஃபைட் சீன். இந்த ஃபைட் சீனை பார்த்து தியேட்டர்ல கூஸ்பம் ஆனவங்க ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. ஒரு சைடு சர்தார் எங்க இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர்னு போன்ல தர பில்டப், இன்னொரு சைடு ஜெயில கைதிங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ் அட்டாக் பண்ற சீன் மாத்தி மாத்தி ஷோ பண்ணி இவனுங்களை அடக்க ஒருத்தர் வரமாட்டாங்களா நினைக்கும் போது நம்ம சர்தாரோட என்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. பெருசா எந்த ஒரு ஆயுதத்தையும் யூஸ் பண்ணாம புக்கையும் கையும் வச்சு சிம்பிள் அண்ட் மாசான ஃபைட் சீன்ல அந்த ஜெயில் கைதிங்களாம் போட்டு தும்சம் பண்ணது பா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த ஃபைட் முடிஞ்சதோ திரும்ப அவ ஜெயில் ரூம்ல போய் அமைதியா உட்காந்துக்கிறத பார்க்கும் போது டே நீங்க என்ன அடிச்சு வச்சலடா, நானே தான் என்னை அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல ஸ்டன்ட் கொரியோகிராஃபரும் நம்ம திலீப் சுப்ராயன் தான். இந்த படத்துல ப்ரொடியூசர் லக்ஷ்மண் குமார் நம்ம திலீப் கிட்ட நீங்க செலவு பத்தி எல்லாம் யோசிக்காம ஆக்ஷன் சீக்வன்ஸ் எவ்வளவு பெஸ்டா தர முடியுமோ அவ்வளவு பெஸ்டா தாங்கன்னு ஃபுல் ஃப்ரீடம் தந்திருக்காரு. நம்ம திலீப் சுப்ராயனும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு சீனையும் அவ்வளவு பெஸ்டா தந்திருக்காரு. சர்தார் கேரக்டருக்கும் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் கேரக்டருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வித்தியாசத்தை காட்டணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஸ்பெஷலா பண்ணிருக்காரு. நீங்க படத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தா சர்தாரோட ஃபைட் ஸ்டைலுக்கும் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷோட ஃபைட் ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்கும். சில சமயம் திலீப் ஃபைட் ஸ்டைல மாத்தி போட்டுட்டா உடனே கார்த்தி சர்தாரோட ஃபைட் ஸ்டைல் திலீப்க்கு ரிமைண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் விஜய் ரோலுக்கு ஏத்த மாதிரி ஃபைட் சீன்ஸை மாத்தி ஷூட் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்காக திலீப் சுப்ராயன் விஜய் அவார்ட்ஸ்ல தொடங்கி நேஷனல் அவார்டுக்குள்ள ஏதாவது ஒரு அவார்டு தட்டிக்கிட்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து பக்க போற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்திரன் படத்துல வந்து ட்ரெயின் ஃபைட் சீன் தான். படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ்க்கு சிஜி ஒர்க் பண்ணிருக்கிறதால இந்த சீனும் கிராபிக்ஸ் தானே எல்லாரும் நினைச்சிருப்போம். பட் இந்த சீனுக்கு சூப்பர் ஸ்டாரே ட்ராக்ல இருக்கி ரோப் கட்டி ஷூட் பண்ணிருக்காங்க. ட்ரெயின் ஸ்பீடுக்கு அவரையும் ஓட வைக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். லைட்டா கால வாரி விட்டாலும் அந்த ஸ்பீடுக்கு கீழே விழுந்தா செம்மியா அடிப்படும். பட் ரொம்ப அசால்ட்டா சூப்பர் ஸ்டார் இந்த சீனை பண்ணிருப்பாரு. அண்ட் அதுக்கடுத்து அவர் பல்ட்டி அடிச்சு ட்ரெயினோட சைட்ல ஏறி ஓடுற மாதிரி ஒரு ஷார்ட் மட்டும் கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்ணிட்டு சிஜி பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து அவர் கம்பார்ட்மெண்ட் குள்ள போய் எல்லாரையும் அடிக்கிற மாதிரி சீன் வரும். அதையும் லைவா சூப்பர் ஸ்டாரே சும்மா அல்டிமேட்டா பண்ணிருப்பாரு. இந்த சீனை எடிட் பண்ணும்போது அவரோட பேருவே இந்த மிஷின் கண்ணுக்கு வச்சிருப்பாங்க.
புல்லட்ஸ் லோட் பண்ணி ஷூட் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த சீன்ல உலக நாயகன் ஷூட் பண்றப்போ அவரோட மசில் அண்ட் பாடி எல்லாம் ஷேக் ஆகும் கவனிச்சிருக்கீங்களா? பிகாஸ் கன் ஷூட் பண்ற ஃபீல் கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த கன்ல மோட்டார் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல யூஸ் பண்ற ஒரு டம்மி புல்லட்டோட காஸ்டே 250 ரூபாவாம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே ஏகப்பட்ட கன் ஷாட்ஸ் இருக்கும், அப்ப எவ்வளவு புல்லட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க? எப்படியும் அதுக்கான காஸ்ட் தாறு மரம் இருக்கும் போல. அண்ட் படத்துல உலக நாயகன் M16 ரைஃபிள் யூஸ் பண்ணிருப்பாரு, அது போக பல மாடல் கன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல M16 கன் மட்டும் கிடைக்கலன்னு லோகி உலக நாயகன் கிட்ட புலம்பிருக்காரு. அதை கேட்ட உலக நாயகனும் 1 hour பல வெரைட்டிஸ் ஆஃப் கன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படத்துல யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாமே விஸ்வரூபம் படத்துல யூஸ் பண்ணதுதான். மற்றும் காமெடி நடிகர்கள் நம்மை அழுக வைத்த காட்சிகளை தொகுப்பாக போடுங்களக்காம். டாபிக் நல்லதா இருக்கு, ட்ரை பண்ணுவோம். கணேஷ் எஸ்ஜி தாய்க்கிழவி சாங்க நீங்க மறந்துட்டீங்கக்காம். ஆமால, முக்கியமான நிறைய சாங்ஸ் மிஸ் ஆயிட்டு இருக்கு, பார்ட் 2 கண்டிப்பா போடுவோம். ஜிக்ஸாக் என்ன ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா, வீடியோ டெய்லி வருது. முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ல நான் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால அப்பப்ப வீடியோ வரும். இப்ப இன்னும் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த ரெகுலர் வீடியோஸ் எல்லாம். எஸ்டி பிரவீன் கிருஷ்ணன், சிஸ் ஐ எம் ஃப்ரம் மலேசியா, உங்க வீடியோல செம்ம மாசு, மேலும் மேலும் நல்ல வீடியோ போடுங்கக்காம். நீங்க இப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு மட்டும் இருங்க, நல்ல வீடியோஸ் கண்டினியூஸா வரும். திஷன் தம்பி பிள்ளை, உங்க தமிழ தீய வைக்க டைட்டில மாத்துங்க மேடம், தமிழ் கொலை வழக்கு எண் 123/2023. ஆக்சுவலி இந்த தமிழர் கிரியேட் பண்ற வேலையெல்லாம் பாக்குறது தமிழ் ஃபேக்ட் ப்ரோ தான். இந்த கொலைக்கேச போட்டதான் நீங்க அவர் மேலதான் போடணும். ஆக்சுவலி அவர் ஜெர்மன்ல இருக்கிறதால அவருக்கு தமிழ்ல கொஞ்சம் தகராறு. ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கோம். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருக்க கீழே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போற பக்கம் இந்த வீடியோக்கு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.